சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு நயன்தாரா ஜோதிகா வடிவேலு நாசர் மற்றும் பலர் இணைஞ்சு நடித்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பி வாசு டைரக்ஷன்ல வெளிவந்த படம் தான் சந்திரமுகி இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மலையாளத்தில் ஆன மணி தாலு அப்படின்ற படத்துடைய ரீமேக் இருந்தாலும் தமிழில் மிகவும் பிரம்மாண்டமாக ஓடி பெரிய வெற்றியை கண்ட படம் அப்படின்னே சொல்லலாம் சந்திரமுகி படத்துடைய ரெண்டாவது பாகத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க இந்த படத்தையும் பி வாசு தான் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தில் கதாநாயகனா ராகவா லாரன்ஸ் நடிக்கிறதுக்கு ஸோ இப்போ மக்கள் மத்தியில் எழுந்த கேள்வி என்ன அப்படின்னா சந்திரமுகியில் வந்து ஜோதிகா அவர்களுடைய ரோல் மிக முக்கியமான ரோல் ஸோ சந்திரமுகி டூவில் வந்து ஜோதிகா தான் சந்திரமுகியா நடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துகிட்டுருந்தாங்க ஸோ இந்த கேள்விக்கு ஜோதிகா அவர்களே பதில் சொல்லியிருக்காங்க ஜோதிகாவுடைய பொன்மகள் வந்தால் படம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓடிடி ப்ளாட்ஃபார்மான அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த நிலையில் ஜோதிகா அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று ஆன்லைனுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அவங்க சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சந்திரமுகி படத்தில் நான் நடிக்கலை சந்திரமுகி படம் குறித்து என்ன இன்னும் யாரும் அப்ரோச்சே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரமுகி கேரக்டருக்கு என்ன விட்டா சிம்ரன் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சிம்ரன் தான் வந்து சந்திரமுகியா நடிக்க போறாங்க அப்படின்னு இப்பவே பெரிய டாக் ஏற்பட்டுருச்சு ஸோ சந்திரமுகி படத்தில் நடிச்ச அதே அண்ட் க்ரூ தான் இந்த படத்திலையும் அதாவது சந்திரமுகி டூ படத்திலையும் இருப்பாங்களா அப்படின்றது இந்த கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் அஃபிஷியலா தெரிய வரும் ஸோ இந்த சந்திரமுகி டூ படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்